செல்லக்கூடிய எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட்டோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம செகண்ட் சேனலில் ட்ராமாவுடைய எபிசோட் இன்னும் ரிலீஸ் ஆகாதனால லின்னியுடைய ட்ராமாவை நான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எபிசோட் ரிலீஸ் ஆனால் தான் என்னால் அப்லோட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வீடியோ வேணும் இல்லையா, அதுக்காக ஒரு வேற லெவலான ஒரு மூவி ஒன்று செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மூவியை நான் இன்னைக்கு ஈவினிங் அப்லோட் பண்ணுவேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் டப்ல இல்லாத மூவி, சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ள போகலாமா? எபிசோடுடைய ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ ஹனுய்க்கு கால் பண்ணி செம்மையா திட்டுறாங்க. உனக்கு என்னதான் வேணும், நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றேன்னு. ஹனுய் அப்படியே ஒண்ணுமே தெரியாத பப்பா மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட, இல்ல ஹீரோயின் அந்த ரோல் செட் ஆகும், அதுக்காக தான் ஹீரோயினுக்கு சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அடிப்பாய் போனை கட் பண்ணி விட்டுறாங்க. அங்க கட் பண்ணி ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்துட்டு செகண்ட் ஹீரோ பிரேக்அப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் என்னாச்சு ஏதாவது சண்டையான்னு கேட்க, சண்டை எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆக்சுவலி வந்துட்டு அவன் பணக்காரன் இல்லையா, ஸோ வந்துட்டு பணக்காரங்களுக்கு பணக்காரங்க தாண்டி செட் ஆவாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு நல்ல பணக்கார பொண்ணையே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எனக்கு ஒன்றும் இதில் கஷ்டம்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வலியோட முகத்தில் சிரிப்போட நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க ஃப்ரெண்டை நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ நம்ம செகண்ட் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, நான் இந்த ஊர்லேயே இருக்கிற மாதிரி இல்லை, எங்கேயாவது போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் ஃபீல் பண்ணி பேச, மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ ரொம்ப யோசிச்சு ஹீரோயின் கிட்ட வந்து, நீ அந்த மூவியில் ஆக்ட் பண்ணு, பட் ஆனால் உனக்கு ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் தான், நீ வந்துட்டு அதாவது பாடி கார்ட்ஸை வச்சுக்கணும்னு. ஹீரோயின் செம்ம ஹாப்பியாகி, கண்டிப்பாக நான் பாடி கார்ட்ஸ்லாம் வச்சுக்கிறேன், நீ ரொம்ப தேங்க்ஸ் நான் அந்த மூவியில் நடிக்க சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்க, அங்கே கட் பண்ணி நம்ம டேரக்டரையும் அதுக்கப்புறமா ஹீரோடைய செக்ரட்டரி தான் காமிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக இருக்க, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட எக்ஸில் வர காமிக்கிறாங்க. ஸோ அந்த லிங்கர் பொண்ணு அவங்ககிட்ட எப்பயும் போல சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, அவன் கையை உதறி விடுறப்ப அவள் படிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாப்பில் இருக்க, அவள் படிக்கிட்டில் போய் விழ போகிறப்ப சரியாக நம்ம ஹீரோடைய சாரி ஹீரோயினோட எக்ஸ்லவர் அவளை காப்பாற்றி விட்டுட்டு இவன் போய் படிக்கிட்டில் விழுந்துறான். இதனால இவன் மண்டையில் அப்படியே ரத்தமே வந்தது, படிக்கிட்டிலேருந்து கீழே வந்தால் ரத்தம் வருமோ, இல்லை இவ்வளோ தூரம் ரத்தம் வந்துருச்சு அதான் சொன்னேன். சரி இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் கீழே படுத்துட்டு இருக்கு, அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் பாடி கார்டோட வர, இப்போ அங்கே இருந்தவங்க எல்லாருமே அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தவங்க எல்லாருமே அதாவது இவங்களே செகண்ட் லீட்ல தான் நடிக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் லீட்ல நடிக்கிறக்க நம்ம ஹீரோடைய எக்ஸில் வராதா அந்த ஹனுயே வந்துட்டு பாடி கார்டே இல்லாமல் வந்திருக்காங்க. இவங்க மாதிரி பாடி கார்டெலாம் வச்சுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தவங்க முன்னாடி எல்லாம் இந்த ஹனுய் ஓவராக சீன் போட ஆரம்பிச்சுடா, என்னமோ அவள் தான் ரொம்ப நல்லவ அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஷூட்டிங்குடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதை என்னென்னா, நம்ம ஹீரோயின் தான் செகண்ட் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க. ஸோ ஹனுய் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயினாக வந்துட்டு நடிக்க போகிறான். கதை என்னென்னா ஒரு பையனை லவ் பண்ணுற ரெண்டு பொண்ணுங்க, இதுதான் வந்துட்டு கதையே. ஸோ இந்த கதையில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்க போல இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க, டாக்டர்ஸ் பெருசாக எதுவும் இல்லைம்மா, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, ஆனால் இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏன்னா வந்துட்டு அவன் பண்ணாத தப்புக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி அவன் மேலே கோவப்பட்டு இப்போ அவனுக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெட்டர் மாதிரி எழுதி வச்சு சாரி சொல்லிட்டு லிங்கர் அங்கேருந்து கிளம்பிட. இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்கிரிப்ட் படிக்க படிக்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா, இது என்னது, இது ஹீரோவுடைய கதையும் என்னோட கதையும் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா சேம் அதே தான், இந்த ஹனுய் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னா, அதாவது அந்த கதையோட இது என்னன்னா ஹீரோவும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு தான் ஹனுய். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஓகேவா, ஹனுய் அங்கேருந்து ஃபாரின் போனோடனே அந்த செகண்ட் ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு போற மாதிரி தான் கதையே. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஹீரோயின் படிச்சோடனே ஹீரோயினுக்குமே தோணுது, ஒரு வேலை வந்துட்டு இவ வந்துட்டு ஃபாரின் போனவனே ஹீரோவை நம்ம கரெக்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிதான் இந்த மாதிரி எல்லாம் கதை வச்சிருக்காளே. இப்போ ஹீரோயின் சந்தேகப்பட்ட மாதிரி எல்லாருமே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட இதனால தான் நடிக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பார் இல்லையா, நம்ம ஹீரோயின் தான் நடிக்கணும் நடிக்கணும்னு சொன்னதுனால இப்போ ஷூட்டிங்ல போயிட்டு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம், நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோயின் இது இந்த கதை நம்ம கதை மாதிரியே இருக்குது பேச இது மீடியாலாம் வேற வந்துடுது. ஸோ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட இதில் அந்த ஹனுய் வேற சமையல் நம்ம ஹீரோயினை ஏற்றி விட்டுட்டு இருக்கா. உனக்கு தெரியுமா இந்த கதை வந்துட்டு ஒரு உண்மையான கதை தான், இந்த ஸ்கிரிப்டில் நீ நடிக்கணும்னு எதுக்காக சொன்னா, ஏன்னா என்கிட்ட இருந்து நீ ஹீரோவை பிரிச்சுட்ட, அதை நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் உன்னை இந்த ஸ்கிரிப்டில் நான் நடிக்க வச்சிருக்கேன். ஹீரோ என்றைக்குமே உன்னை லவ் பண்ண மாட்டான், என்னோட முகஜாட உனக்கு இருக்கிறனால தான் ஹீரோ உன்னை லவ் பண்ணா, அது முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்ல, யாரும் சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன
தானே இருக்க பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட அவளை மாதிரி நான் இருக்கனால தான் நீ என்ன லவ் பண்ணியான்னு சொல்ல, ஹீரோ இங்க பாரு இதுக்காக தான் நான் உன நடிக்க வேணான்னு சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல, ஆனா அதுதான் ஆக்சுவலி உண்மை, ஆனா அவங்கள மாதிரி இருக்கனால நம்ம ஹீரோ லவ் பண்ணல, ஸோ அந்த மாதிரி அதாவது அவங்களோட எக்ஸ் லவர் மாதிரி இருக்கனால தான் ஹீரோயினை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கான்ட்ராக்ட்ல வந்துட்டு வேலை செய்யறதுக்காக உள்ள கூப்பிட்டுருப்பாங்க, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட கேரக்டர் பிடிச்சிதான் நம்ம ஹீரோ லவ் பண்ணியிருப்பாங்க, ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்காம நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறமா நீ நானும் வந்துட்டு ஒன்னா இருக்க வேணாம் நம்ம ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அழுதுகிட்டே ஓட, ஸோ ஷூட்டிங்கும் எல்லாமே வந்துட்டு படமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு, நம்ம ஹீரோவும் வந்துட்டு சம மழையில பின்னாடியே நம்ம ஹீரோயினை துரத்துக்கிட்டே வர ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுக்கு வயிற்றுல செம்மையா பெயின் ஆரம்பிக்குது, ஹீரோயினோட பேரை சொல்லி செம்மையா கத்த, ஆனால் ஹீரோயின் அங்கே வந்து போயிட நம்ம ஹீரோ பாவும் நடு ரோட்லேயே கீழே விழுந்து அப்படியே செம்மையா வழியில துடிச்சிட்டு இருக்க, இப்போ டேரக்டரும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஓடி வராங்க, கட் பண்ணா ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க, ஒரு பெரிய அதிர்ச்சி டாக்டர் கொடுக்குறாங்க, என்னன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஸ்டொமக் கேன்சர் இருக்கு, ஸோ இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோவுக்கு அதுக்கப்புறமா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி கஷ்டமாயிருது, டேரக்டர் ஹீரோயினுக்கு கால் பண்ணி கூப்பிடலான்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ இல்லை ப்ராமிஸாக நீங்கள் வந்துட்டு அவகிட்ட எதுவும் சொல்லவே கூடாது, இது என் மேலே சத்தியம், அவகிட்ட சொன்னீங்கன்னா அவளும் ஹர்ட் ஆவா, எனக்கு அவள் ஹர்ட் ஆனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டாக்டர் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, என்னன்னா நம்ம ஹீரோவுடைய ஸ்டொமக் கேன்சர் ரொம்ப சிவியராக இருக்கனால ஹீரோ இன்னும் 10 நாளோ இல்லை 15 நாளோ இல்லை 1 மாசமோ தான் உயிரோடு இருப்பான், அது வரைக்கும் அவன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு செம்மையாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க, ஸோ டேரக்டர் வந்து ஹீரோயின் கிட்டே இதை சொல்லிடலாம், அவள் டேரெக்டாக இதை முடிவு பண்ணிக்கிட்டோம், அவள் வந்துட்டு இருக்கட்டுமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு அவள் முடிவு பண்ணிக்கிட்டோம், அப்போ அவளுக்கு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இல்லாதப்ப ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது, அவள் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்ல, ஸோ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் செம்மையாக நம்ம ஹீரோ நினச்சி அழகாக இங்கே லிங்கர் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோ கிட்டே வந்து சூப் குடிங்க அதை குடிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை டார்ச்சர் பண்ண, நம்ம ஹீரோ மரியாதையாக இங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்ல, இல்லை நீ சூப் குடிச்சாதான் இங்கே வந்து போவேன்னு சொல்ல, ஹீரோவும் வேறு வழியே இல்லாமல் சரி கொடுத்து தொலை நான் சூப் குடிச்சோடனே இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு லிங்கர் ஊட்ட வரா, நீ ஒன்றும் ஊட்டெல்லாம் தவிர நானே குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ குடிக்க வரேன், இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினும் ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்க விஷயம் தெரிஞ்சு வரேன், கரெக்டாக நம்ம ஹீரோ வேறு இதெல்லாம் குடிச்சிட்டுக்கானா லிங்கர் வேறு பக்கத்தில் உட்காந்துருக்காலாம், உடனே நம்ம ஹீரோயின் மறுபடியும் கோச்சிக்கிட்டு வெளியே போயிடா, நம்ம ஹீரோ இப்போ வெளியே வரான், அப்படி வெளியே வரப்போ அவனுடைய பெயின் ரொம்ப அதிகமாகுது, நம்ம ஹீரோயின் ஓ நான் கூட என்னமோ நினச்சேன் நீங்கள் அவளோட முகத்தில் இருக்கனால தான் என்ன லவ் பண்ணீங்க, சரி பரவாயில்ல நீங்கள் அவ கூட சந்தோஷமாக இருங்க நான் இந்த ஊரை விட்டே போகிறேன்னு சொல்லி சொல்ல, திடீர்னு நம்ம ஹீரோ சரி ஓகே கிளம்பு நான் அவளுடைய முகஜாடையில் இருக்கனால தான் நான் உன்னை லவ் பண்ணேன், எப்பயுமே நான் ஹன்ஹுயை தான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம ஹீரோ இந்த மாதிரி சொல்ல, ஹன்ஹுயை இதெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகிறா, நமக்குமே ஷாக் ஆகுது, ஹீரோயின் அழுதுகிட்டே என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழ அப்போ இத்தனை நாள் நீ என்னை லவ் பண்ணதெல்லாம் சொல்ல, ஹீரோ இல்லை நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை என்னோட லைஃப்லேருந்து நீ போயிடு இதுக்கப்புறமா என் கண்ணு முன்னாடியும் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் சரி ஓகே ஆனால் வந்துட்டு உங்களுடைய ஒரு வேலைக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செம்மையாக அழ நம்ம ஹீரோ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் இங்கே வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டி விட, நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிட நமக்குமே ஒன்றும் புரிய மாட்டேன், ஹீரோ ஹீரோயின் போனதுக்கப்புறமா கதறி கதறி அழுகுறாங்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோ எதுக்காக ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கன்னா ஹீரோ இறந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஹீரோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பான், ஹீரோயின் போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோ செம்மையாக கதறி கதறி அழுகுறான், ஹீரோயினை பற்றி இருந்த அந்த நினைப்புகள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை பற்றி நினைப்புகள் எல்லாமே வந்து செம்மையாக அழ, இப்போ நம்ம இந்த ஹன்ஹுயி என்ன பண்ணுறா ஹீரோ பற்றி எதுவுமே தெரியாமல் நீ ஒன்றும் கவலைப்படாத அவள் போயிட்டான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அவளை விடவும் நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ வந்துட்டு என்ன சொல்லிடுறாங்க இங்கே பாரு அவளை நான் ஹர்ட் பண்ணுன்றதுக்காக தான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், எப்பயுமே அவள் மட்டும்தான் என்னோட மனசில் இருப்பாள் ஒழுங்காக இங்கேருந்து போயிடுன்னு சொல்ல, ஹீரோயினும் என்ன பண்ணாங்க அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஆஃபீஸ்க்கு வர ஆஃபீஸில் இருக்கவங்களும் பேச ஆரம்பிச்சுறாங்க, ஸோ ஹன்ஹுயி தான் நல்ல ஒப்பில் இருக்குது இவ தான் வந்து ஹீரோ அதாவது ஹன்ஹுயையும் ஹீரோவையும் பிரிச்சிட்டான்னு சொல்லி சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கா அவங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவேன், இங்கே ஹன்ஹுயி என்ன பண்ணுறா அவளுடைய செக்ரட்டரி கிட்ட நான் ஒரு நல்ல பையனை இழந்துட்டேன் தெரியுமா ரொம்ப நல்லவன் தெரியுமா ஹீரோ நான் வந்துட்டு என்னோட கெரியரை பார்த்துக்கிட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு நான் அவன் கூட வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போவே அவன் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டான் ஆனால் என்னோட கெரியர் நல்லா இருக்கணும் எனக்கு பணம் வேணுன்றதுக்காக நான் ஃபாரின்க்கு நடிக்க போயிட்டேன் நான் என்ன பண்ணுறது இப்போ அவனோட மனசில் நான் எப்பயுமே இடம் பிடிக்க மாட்டேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹன்ஹுயும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, ஹீரோடைய நிலைமை ஆனால் ஹன்ஹுய்க்கு தெரியல இருந்தாலும் ஸோ ஹீரோவை நினச்சி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா, அங்கே சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க, என்னன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு வந்துட்டு ரிங்கு கொடுத்து வந்துட்டு மேரேஜ்க்காக ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கு ஒன்று ஆர்டர் செய்ய கொடுத்துருந்தா போல இருக்கு, அங்கேருந்து ரிங்கு ரெடி ஆயிடுச்சுன்னு கால் பண்ண வர, ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு காலை கட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ரிங்கு வந்தா என்ன வரலனா என்ன நானே சாக போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமதியா உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், அப்படியே அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவர் இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல தான் காமிக்கிறாங்க, அவனும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆகிட்டே வர இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஸோ அவங்களுடைய வீட்டில் இருந்த அந்த திங்ஸையும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஹோம் டவுனுக்கே வந்துடுறாங்க, ஹீரோயினோட வீட்டில் அவங்க பாட்டி அதுக்கப்புறமா அவங்களுடைய சித்தி பிளஸ் வந்துட்டு அவங்க அப்பா தான் இருக்காங்க, ஹீரோயினோட மேரேஜை பத்தி பேச ஹீரோயினோட தம்பி அக்கா மாமாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் இல்ல இல்ல அவரோட மாமா எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் கான்ட்ராக்டாக ஜஸ்ட் நடிச்சேன், இதுக்கப்புறம் அவரை பத்தி நீ பேசாத, அவரும் நானும் பிரேக்அப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோயினோட தம்பி என்னக்கா சொல்ற அப்படின்னு சொல்ல, அப்படியே அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே பேச்செல்லாம் மாத்திட்டு அவங்க ஃபேமிலி கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. என்னதான் மனசுல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு செமையா ஃபீல் பண்றாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஹீரோயின் கிட்ட இந்த உண்மையை சொன்னா கண்டிப்பா அவர் ரொம்ப அப்செட் ஆவா, பிளஸ் அவளால இந்த இதுல இருந்து வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப நம்ம ஹீரோயினை நினைச்சு அழுதுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் என்னதான் ஊரை விட்டு வந்தாலும் ஹீரோ பத்தி நினைச்சு ஃபீல் பண்ண, இப்ப ஹீரோயினோட எக்ஸ் லவர் ஓரளவுக்கு நார்மல் ஆவரா, அவனை பார்க்கறதுக்காக லிங்கர் வந்திருப்பா, லிங்கர் வந்து இவன் கிட்ட சாரி சொல்ற, இந்த மாதிரி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, என்னுடைய பர்சனல் விஷயத்துக்காக நான் ஹீரோயின் மேல இருந்த கோவத்தில் தான் ஹீரோயினையும் ஒன்னையும் பிரிச்சேன், அதுக்கப்புறமா நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு, ஆனா இத்தனை நாளா நான் உன்னை டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருந்திருக்கேன், சோ நானே உன்னை நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு, நீ நானும் பண்ணது லவ்வான்றது கூட எனக்கு தெரியல, உன்னுடைய மனசுல வந்துட்டு நான் இருக்கனா என்னன்னு கூட எனக்கு தெரியலன்னு, இப்போ நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவ் அதெல்லாம் இருந்த அப்படின்னு சொல்ல, ஓ அப்ப நான் இருந்தேன் அப்ப இப்போ இல்ல அதெல்லாம் சொல்றேன், சரி ஓகே இதுக்கப்புறமா உன்னோட லைஃப் நீ பாத்துக்கோ, என்னோட லைஃப் நான் பாத்துக்கிறேன், உனக்கு ஒன்னு தெரியுமா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பிரேக்அப் பண்ணிட்டாங்க, ஹீரோயின் அவளுடைய இடத்துக்கு போயிட்டா, இந்தா நீயும் நானும் கூட பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜ்க்கா ஒரு ரிங் ஒன்று வாங்கியிருப்பாங்க தெரியுமா, அந்த ரிங்கை எடுத்து இவ கிட்ட கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நீ எங்களுடைய கம்பெனில கூட ஒர்க் பண்ண வேணான்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவர் ஹீரோடைய கழுத்தை பிடிச்சிட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ண, ஹீரோயினை ஏன்டா ஹர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க, அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்க கிட்ட உண்மையை சொல்றான், ஃபர்ஸ்ட் கதவு மூடு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு தனக்கு இருக்க ஸ்டொமக் கேன்சரை பத்தியும் தான் இன்னும் ஒரு 10-15 நாள்ல இறக்க போறேன்ற விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுறான், அப்படியே சொல்லக்குள்ளேயே அவனுக்கு கண்ணெல்லாம் தண்ணி வந்தது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவர், ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒன்று தெரியுமா நான் ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனால் அவளை நானும் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ நீயும் மிஸ் பண்ண போற, எனக்கு உன்னை எனக்கு இப்போ உன்னை திட்டுறதா இல்லை அடிக்கிறதா எனக்கு எதுவுமே தோண மாட்டேன்டா, ஆனால் நம்ம ரெண்டு பேருமே இப்போ அவள் லைஃப்ல கிடையாது, அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவளுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்ல, இங்கே பார் நீயா டிசிஷன் எடுக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த முதல்ல அவகிட்ட சொல்லு, அவள் என்ன டிசிஷன் எடுக்கிறாளோ அது அவ கையில் முதல்ல போய் இது அவகிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவர் ஹீரோ கிட்ட சொல்ல, இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோ உண்மையாவே வந்துட்டு ஹீரோயின் கூட சேருவானா, இல்லை இந்த கதை எப்படி போகுது, இல்லை சேட் என்டிங்காக முடியுமான்றது எனக்கு தெரியல, நானுமே இதுக்கப்புறம் தான் எபிசோட பார்க்கணும். உங்களுக்கு இந்த ட்ராமாவுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, செகண்ட் சேனலில் ஒரு மூவி ஒன்று வரப்போது அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.